ஹாய் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் சுகுமார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ளாட்டில் அமைஞ்சிருக்க ஒரு லோ பட்ஜெட் ஃப்ளாட் ஓகே இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தாங்கல் அப்படின்ற இடத்துல அமைச்சிருக்கு இது ஒரு ரீசேல் டூ பிஹெச்கே ஃப்ளாட்டாக இருக்குது எட்நூற்றி முப்பத்திரெண்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது முந்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து யுடிஎஸாக இருக்குது நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு இதுக்கு மேலே வேறு வீடுங்க இருக்குது ஸோ வெயில் வந்து தாக்கம் இருக்காது கூலிங்காகவே இருக்கும் ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சன் கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டைனிங் அவைலபிள் இருக்குது ஒரு பால்கனி அவைலபிள் இருக்குது ஒரு சர்வீஸ் ஏரியா அவைலபிள் இருக்குது ரெண்டு ரெஸ்ட் ரூம் அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோடய ஏஜி எட்டு வருஷம் ஓல்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஃப்ளோரிங் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட் விண்டோஸ் உங்களுக்கு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் இபிலைன் அவைலபிளாக இருக்குது மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது நல்ல ஒரு மீடியம் சைஸாக இருக்குது ஐயப்பன் தாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் போரூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு காட்டுப்பாக்கம் முன்னாடி அமைஞ்சிருக்கு பரணிபுத்தூர் பக்கத்தில் இருக்குது வானகரம் பக்கத்தில் இருக்குது சிட்டியாரகரம் பக்கத்தில் இருக்குது இப்படி சொல்லலாம் ஸோ இந்த டூ பிஹெச்கே ஃப்ளாட்ஸுன்றது உங்களுக்கு வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி பட்ஜெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஒன்பது லட்சத்தில் அமைஞ்சிருக்கு ஆக்சுவலாக நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொன்னாங்க ஃபைனலாக வந்து முப்பத்தி ஒம்பது லட்சம் தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேஷ் பார்ட்டிஸ் மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இல்லை கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணால் ஸ்லைட்லி ஏதாவது நெகோஷியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற நம்புகிறேன் ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஐயப்பந்தாங்கல் டெப்போக்கு ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு ஸோ ஐயப்பந்தங்கள் டெப்போவுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஐபி லொக்கேஷனாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இடத்துல அமைஞ்சிருக்க விஇபி ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் உங்களுக்கு நியர்பை வந்து பார்த்திங்கன்னா அசோக் நந்தவனம்னு சொல்லுவாங்க அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு நியர்பை வந்து ஷாப்ஸ்லாம் இருக்குது சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு கடைங்க நிறைய கடைங்க இருக்குது ஸ்கூலு காலேஜ் எல்லாமே டெம்பிள்ஸு சர்ச் மாஸ்க் எல்லாமே நியர்பை இருக்குது ஸோ நம்மளுடைய வீட்டிலேருந்து இறங்கி கீழே வந்தால் மினி பஸ் போகிற மாதிரி ஒரு சைட்டும் ரோட் ஃபெசிலிட்டிஸ் கிட்டேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து சிசிடிவி கேமரா அவைலபிளாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்காங்க மெயின்டெனன்ஸ் வந்து மாதம் ஒரு ரெண்டாயிரத்தி வாங்குறாங்க இதில் அலாட்டட் காவார்டு கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு நியர்பை சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாமே இருக்குது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ராம்சந்திரா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு போரூர் ஜங்ஷன் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெட்ரோ ஸ்டேஷன் அமையுது அப்படின்றத சொல்ல முடியும் ஐயப்போ நாங்கள் டெப்போ இங்கேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ இது ஒரு பால்கனி இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைச்சாலும் இதில் இருக்கற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணி கொடுங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் யாருக்கு நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் விற்று கொடுக்கணும்னு நினச்சாலும் சொல்லுங்கள் நம்ம பண்ணித்தரலாம்